could be us. So back to what I was saying. It could be us. வணக்கம் நண்பர்களே, நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு முதல் உலக போர். போர்னாலே பயங்கரங்க. வரலாற்றில் இந்த முதல் உலக போர் ரொம்ப ரொம்ப பயங்கரமான ஒரு விஷயமாக இருந்துச்சு. போர்னாலே இதுதான் முதல் உலக போர். அதுக்கு முன்னாலேயும் போர்கள் நடந்தது, ஆனால் மிகப்பெரிய மக்களை பழிவாங்கிய, உயிர் சேதத்தை அதிகப்படுத்திய முதல் உலக போர் இதுதான். 1914 1918 வரைக்கும் நடந்துச்சு. ஐரோப்பா கண்டத்தில் தான் நடந்துச்சுங்க. உலக அளவில் நடந்தது ஐரோப்பா கண்டத்தில் தான். முக்கியமாக இது நடந்தது ரெண்டு டீம் ஞாபகம் வச்சுக்கிறது, ஒன்று நேச நாடுகள், இன்னொன்று மைய நாடுகள். நேச நாடுகளில் எதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா, ஃப்ரான்ஸு, ரஷ்யா, பிரிட்டன், அமெரிக்கா, இதெல்லாம் நேச நாடுகள். மைய நாடுகளில் எதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா, ஆஸ்திரியா, ஹங்கேரி, ஜெர்மனி, இத்தாலி, இது மைய நாடுகள். ஸோ ரெண்டு டீம் ஞாபகிச்சுக்கிறங்க, நேச நாடுகள் ஒரு டீம், மைய நாடுகள் ஒரு டீம். கிட்டத்தட்ட ரெண்டு டீம்லையும் சேர்த்து 70 மில்லியன் போர் வீரர்கள் போரிட்டார்கள். 70 மில்லியன் பார்த்துக்கிறீங்க, 70 மில்லியன் போர் வீரர்கள் போரிட்டார். துப்பாக்கி, பீரங்கி, அப்புறம் ஃப்ளைட், வான்வழி தாக்குதல், நீர்வழி தாக்குதல், நீர்மூழ்கி கப்பல் தாக்குதல் அப்படின்னு பயங்கர தாக்குதல் நடந்துச்சு. கிட்டத்தட்ட 20 மில்லியன் பேர் இறந்தாங்க. பாருங்கள், மக்கள் உட்பட, போர் வீரர்கள் உட்பட 20 மில்லியன் பேர் இறந்தாங்க. நம்ம வீட்டு பக்கத்தில் யாரோ ஒருத்தர் இறந்து போனார் அப்படின்னாலே நமக்கு எவ்வளோ மன கஷ்டமாக இருக்கும். அந்த வீட்டில் அழுவாங்க, ஒப்பாரி வைப்பாங்க, அந்த இடமே சோகமாக இருக்கும். எல்லோரும் வந்துட்டு போவாங்க, மாலை போடுவாங்க, ஒரே அழுகுறலாக இருக்கும். மனசுக்கு அப்படியே சங்கடமாக இருக்கும் நமக்கு. இந்த ஒரு ஆள் இறந்ததுக்கு 20 மில்லியன் இறப்புன்னா பார்த்துக்கிறீங்க, கொஞ்சம் கற்பனை செஞ்சு. ஒரே அழுகுரல், ஓலம், மரண ஓலம், ரத்தம் அப்படி இருந்துச்சு. 40 மில்லியன் பேருக்கு காயம், காயம் மட்டும், கை கால் காயம்னா லேசாக இந்த பிளேடு கீச்சதுன்னு நினைக்காங்க. கை கால் போனது, உடம்புல பெரிய 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 காயங்கள், சதையெல்லாம் பிளக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ 70 மில்லியன் போர் வீரர்கள், அதில் 20 மில்லியன் பேர் இறந்துட்டாங்க, 40 மில்லியன் பேருக்கு காயங்கள். இப்படிலாம் ஏன் சண்டை போடணும் அப்படின்னு ஒரு உணர்வு வருதில்லை நமக்கு. ஏன் இப்படி அடிச்சுக்கணும், ஏன் இப்படி சண்டை போடணும்? ஒரே ஒரு காரணம் தாங்க, எந்த போராக இருக்கட்டும், முதல் உலக போகிறோம், ரெண்டாம் உலக போகிறோம், எந்த போராக இருந்தாலும் ஒன்றே ஒன்று தான், யார் பெரியவன் தான், அதுதான் பிரச்சனை. யார் பெரியவன், அந்த பெரியவன் யாருன்னு நிர்வகிக்கிறதுக்கு தான் இந்த சண்டைகள். எதுக்கு நிரூபிக்கணும்? இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருமே எவ்வளோ நாள் வாழ போகிறோன்னே தெரியாது. ஆனால் பாருங்கள், அந்த கொஞ்ச நாள் வாழ்க்கைக்கில் இப்படி ஒரு போட்டி, யார் பெரியவன். ஸோ முதல் உலகப் போர் கொடூரம். நன்றி, வணக்கம்.